ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரீஎன்கார்னேட் அஸ் வாட் அப்படின்ற அனிமி சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அனிமி பேர் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இந்த அனிமி போக போக ரொம்ப நல்லா இருக்கும். சரி, பலவன் பேசாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீஎன்கார்னேட் அஸ் வாட் அனிமி எபிசோட் 1. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒருத்தர் காட்டுறாங்க, அவனை ஏதோ ஒரு வண்டி ஆச்சுது, அவனும் இங்க என்ன நடக்குது, ஆனா நான் இறந்து போயிட்டேனா. ஆனா எனக்கே ஷாக் தர விஷயம் என்னன்னா, நான் இன்னொரு உலகத்துக்கு ரீஎன்கார்னேட் ஆனேன். எங்க காலே இந்த கியூட்டான கேட் பொண்ணு சத்தியமா எவ்வளவு மாதிரி கிடையாது அப்படின்னு தான் கூட பரவாயில்ல. ஆனா வேற ஒரு விஷயமா ரீஎன்கார்னேட் ஆயிடுன்னு, நான் ஒரு ஸ்வாடா ரீஎன்கார்னேட் இருக்கேன், அதுதான் என்னோட கதை. நான் ஒரு ஸ்வாடா ரீஎன்கார்னேட் ஆனா அப்படியே பக்கத்துல கியூட்டா ஒரு பூனை இருக்கு, இதான் அந்த பில்டர். நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சது ஒரு விதினே சொல்லலாம். இப்ப பிளாஷ் பேக் கட்டுறாங்க, அவனுக்கு இறந்ததான் ஞாபகம் இருக்கு, ஆனா நான் இறந்து போனேன் எப்படி நான் என்ன ஊரிட இருக்கேன். அது இல்லாம என்ன அது ஒருவேளை நான் ஒரு இசகை உலகத்துக்கு வந்துட்டேன்னா, சரி நான் இறந்து போயிட்டேன் ஆனா ரீஎன்கார்னேட் ஆகும் போல, எனது ஒரு ஸ்வாடா இருக்கேன்னா. இப்ப அவங்க ஒரு வாய்ஸ் பேசுது, ஆட நிமிழ்ச்சிட்ட கேக்குறப்ப இவனும் என்னது யாருது அந்த வாய்ஸும். இதுக்கு அப்புறம் தான் அவனோட கதை ஆரம்பிக்க போகுது. என்ஜாய் பண்ண சொல்லிட்டு அந்த வாய்ஸ் அங்க காணாம போகுது. இந்த ஸ்வாட ரீஎன்கார்னேட் ஆனதுக்கு புரியல, ஆமா என்ன வாய்ஸ் அது, எல்லாம் ஹீரோ இல்ல டீமன் லட ரீஎன்கார்னேட் ஆவாங்க, ஆனா என்னாலுமே பாரு ஒரு ஸ்வாட ரீஎன்கார்னேட்டா இருக்க. சரி, ஒரு எஸ்கே அவ்வளவுக்கு வந்தா கண்டிப்பா ஒரு ஓபி ஸ்கில் இருக்கும்ல, இறந்தா இருக்க பாப்பமா. இப்ப அவனை ட்ரை பண்ணி பாக்குறான், ஆட ஏதோ ஒண்ணு வருது, என்னது இன்டெலிஜென்ட் வெப்பனா, என்னென்ன ஸ்கில் இருக்கு, செல்ஃப் ரிப்பேர், டெலிகினெசிஸ், அப்புறம் ஐடென்டிஃபை லெவல் 6 ஆ, பரவாயில்ல நல்லதா இருக்கு. அதுவும் இல்லாம என்னோட ஸ்வாட டிசைன் பாரு, இதுவே ஒரு ஆர்பிஜி கேம் ஆச்சுனா எனக்கு பவர் தேவை. இப்ப நம்ம ஸ்வாடுமே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான், அவனும் நான் டெலிகினெசிஸ் யூஸ் பண்ணா என்னோட மான அவன் நிறைய இருக்குது, அதனால என்னால 3 நிமிஷம் தான் பறக்கவே முடியுது. இப்ப அவனுமே அங்க இருக்க ஒரு மான்ஸ்டர் அழிக்கிறான், அவனுக்கு ஃப்ளோட் நோட் ஸ்கில் வருது, என்னது ஃப்ளோட்டா, இந்த ஃப்ளோட்டிவ் டெலிகினெசிஸ் யூஸ் பண்ணா என்னால 5 மடங்குகளுக்கு பறக்க முடியுதா. இப்ப அவனுமே அந்த ஸ்கில் யூஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டர் அழிக்க அந்த வாய்ஸ் பேசுது, உங்ககிட்ட 10 எவல்யூஷன் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இவன் மனசுக்குள்ள, அட நீ அந்த உலகத்தோட ஸ்ட்ராங் வச்சு ஸ்வாடா மாற போறானா. இப்ப அவனுமே எவ்வளவு அவனுக்கு போனஸ் ஸ்கில் வருது, அவனுமே அதுல மேஜிக் பவர் அட்டாக் பவர் அப்கிரேட் கொடுக்கறா, அதுவுமே அப்கிரேட் ஆகுது. அவனும் மனசுக்குள்ள, இந்த ஸ்வாட வீல் பண்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கள, ஆனா இனிமே நான் யாரும் கண்டுபிடிக்கல. இப்ப இன்னொரு நாள் கட்டுறாங்க, அவனுமே ஒரு காப்லி நெஸ்ட் போய் அங்க இருக்கவங்க பந்தாடிட்டு இருக்கான், அவனும் கிறிஸ்டல் கிறிஸ்டல் சொல்லிட்டு எல்லாரும் கொண்டுட்டு இருக்கான். இப்ப அவனுமே அந்த காப்லி நெஸ்ட் உள்ள போனா அங்க காப்லி கிங் இருக்காரு, அவனு பார்த்தவன கண்டுபிடிச்சே. இப்போ டெலிகினெசிஸ் கேட்ட போ சொல்லிட்டு டெலிகினெசிஸ் அடிக்கிறான், அதுல அந்த காப்லி கிங்கோட தலையை காணாம போகுது. அவனும் ஓவரா யூஸ் பண்ணிட்டோமோ, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மேஜிக் காப்லி அடிக்கிறான். ஆறு அடிச்சவனே அவனுக்கு ஃபயர் மேஜிக் வருது, அவனும் ஒரு வழியா ஒரு இசை கவலத்துல எனக்கு ஃபயர் மேஜிக் வந்துருச்சா. இப்ப அவனுக்கு ஸ்வாட் மாஸ்டர் லெவல் 3 இருக்கு, அவனும் ஓ ஒரு கத்துக்குட்டி என்ன வீல் பண்ணாலுமே அவன் ஒரு பெரிய ஸ்வாட்ச் பண்ண மாறிடுவானா, சூப்பர்ல. இந்த சைட் திருப்பி அந்த பிளாக் கேட்ட கட்டாங்க, அந்த இடத்துல ஒரு மனுஷன் அங்க இருக்க ஒரு டெமி மனு போட்டு கஷ்டப்பட்டு இருக்கான், இந்த பிளாக் கேட்டுமே போய் தடுக்க பாக்குறா. அங்க இருக்கிறவனும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை வந்து எடுப்ப மண்டிட்டு அப்படின்றான். இப்ப இவன் சொன்னவனே அவ கழுத்துல இருக்க காலரும் அவளை கண்ட்ரோல் பண்ணி மண்டிட வைக்குது. அவனை சிரிச்சுக்கிட்டு என்ன எதுக்குறியா, இனி உனக்கு சாப்பாடு கிடையாது, ஒழிஞ்சு போ அப்படின்றான். இப்ப நம்ம ஸ்வாட கட்டாங்க, அவனும் தன்னோட ஸ்டாண்ட்ல இருக்கான், அவனும் என்னோட ஸ்டாண்ட்ல இருந்து நான் நிறைய பிரிக்கலாம், ஒரு மான்ஸ்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்குள்ள பெரிய கிறிஸ்டல் இருக்கு. இப்ப நம்ம ஸ்வாட ஒரு டிராகன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான், அதுல தன்னோட பிளேட உடையுது, ஆனா அப்பயுமே ஒரு ஸ்கில் யூஸ் பண்றான், செல்ஃப் ரிப்பேர் அப்படின்றான். பார்த்தா அவனோட உடம்பு அப்படியே ரீஜென்ரேட் ஆகுது. அவனும் நான் ஏரியா 4ல நிறைய பெரிய பெரிய மான்ஸ்டர் கூட சண்டை போட்டேன், அதுல எனக்கு நிறைய ஸ்கில்லும் கிடைச்சது, ஆனா இப்போ நான் ஏரியா 5க்கு வந்திருக்கேன், இந்த இடத்துல பாஸ் லெவல் மான்ஸ்டர் இருக்கு, இதுதான் ஸ்லைம் லார்ட். இப்ப அவனுமே அந்த ஸ்லைம் கூட சண்டை போட்டு இருக்கான், ஆனா அந்த ஸ்லைமுமே அவனோட பாடிக்கு நிறைய டேமேஜ் கொடுத்துட்டு இருக்கு. இப்ப அவனுமே அந்த ஸ்லைமோட கிறிஸ்டல் பாக்குறான், சரி என்னோட டெலிகினெசிஸ் கேட்டபிள் ஸ்கில்லோ விண்ட் ஷூட்டர் ஸ்கில்லோ ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்து அந்த கிறிஸ்டல் உடைச்சிடும் அப்படின்றான். இந்த ஸ்கில்லோட பேரு ஹெவன்லி ஸ்லாஷ். இப்ப நம்ம ஸ்வாட் அந்த அட்டாக் வச்சுக்கிட்டு அந்த ஸ்லைமோட கிறிஸ்டல் உடைச்சிடுது. இப்ப திருப்பியுமே அந்த வாய்ஸ் பேசுது, நீங்க எவ
லெவல் ஆயிட்டீங்க, உங்களுக்கு 30 எவல்யூஷன் பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஸ்பாட் பார்த்துட்டு சூப்பர் சரி இன்ஸ்டன்ட்லி ஜென்ரேஷனா பரவாயில்லையே, என்னோட மாணவன் நிறைய எழுத்தாலுமே என்னோட பிளட் டக்குன்னு வந்துருது நல்லா இருக்கு. அடுத்த ஸ்கில் என்ன பாக்கெட் டீம் வச்சுனா, ஆனா இது ஸ்டோர ஸ்கில்லா நல்லா இருக்கு. அதுக்கத்த நிலையா நான் ஈஸ்டர்ன் பாஸுக்கு போனேன், இவர் பேர் தான் டாப்பிள் ஸ்னேக். அது பேருக்கு ஏத்த மாதிரி டபுளா மாதிரிலாம் நடிச்சுது, ஆனா நான் அப்படியே அது கொண்டுட்டேன். அந்த ஸ்கில் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், என் மனுஷ உருவத்தை பார்த்து எனக்கு வெக்க வந்துருச்சுனா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அடுத்த கட்டமா நார்த்தன் பாஸ் பிளாஸ்டர் டாய்ஸ், அவனுமே ஏத்துவாளன்றா. அந்த ஆமை ஒரு சைடு கவருது, அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு எவன்யூ ஸ்லாஷ் யூஸ் பண்றான், அதுல அந்த டாட்டாஸ் கண்டமாயிடுது. இப்ப அடுத்த நாள்ல இன்னொரு சைடு பாஸ்க்கு போறான், அவரோட பேரு சேபர் டூத். அவனு பார்த்துட்டு இதெல்லாம் புலியா பறவையா காத்துல பறக்குது, சரி நம்ம கிட்ட இருக்க ஸ்கில் யூஸ் பண்ணுவோம். உனோட வீக்னஸ் என்ன, நம்ம பாஸ் கிட்ட டிஃபென்ஸ் அதிகமா இருக்கு ஆனா பாய்சன் ரெசிஸ்டன்ட்ல. அவனுமே இப்ப ஏரியா ஃபைவ் இருக்க எல்லா பாஸும் அழிச்சாச்சு அப்படின்னா எனக்கு தெரியாத இடத்துக்குள்ள நான் போனல. இப்ப அவனுமே அந்த ஏரியா ஃபைவ் தாண்டி போய் பாக்குறான், அட இந்த இடத்துல என்ன ஸ்ட்ராங்கான மான்ஸ்டருமே இல்லையே, வெறும் கார்டு மட்டும்தான் இருக்கு. சரி நம்ம வெளியே போய் நான் பாப்பா சொல்லிட்டு பறக்க பாக்குறான், எனது என்னோட டெலிகனிஸை யூஸ் பண்ண முடியலையா, சரி வேற ஸ்கில் யூஸ் பண்றேன், வைப்ரேட்டிங் ஏர் புலட் ஃபயர் நான் எதுவுமே யூஸ் ஆகல, என்னோட ஸ்கில் எல்லாத்துமே இதனால உறிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பையன் ட்ரை பண்ணி மூணு நாள் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப எனக்கு புரியுது, இதனால தான் இந்த இடத்துல மான்ஸ்டர் இல்ல போல, இந்த இடத்துல ஒரு எல் பிரின்சஸ் வந்து என்ன வீல்டு பண்ணா நல்லா இருக்கும். அப்படியே பையன் கனவு காண்டு பத்து நாள் கழிச்சு காட்டுறாங்க, ஆனா கடவுளே இந்த இடத்துல ஒரு மனுஷனையுமே காணுமே, சரி மனுஷன் கூட பரவாயில்ல, ஒரு கோபட் ஒரு ஜோம்பி யாராச்சும் ஒருத்த வாங்க வேண்டா. இப்ப ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க, பையன் அழுதுகிட்டு இருக்கான், யாராச்சும் வாங்கப்பா, கை இருக்கிறவங்க யாராச்சும் வாங்கப்பா, பிளீஸ் என்ன வெளியே எழுங்க, நான் ஒரு லெஜெண்டரி ஸ்குவாட், எங்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்கு, ஏன் உங்களுக்கு சமைக்கணும்னா சொல்லுங்க, எங்கிட்ட குக்கிங் ஸ்கில் கூட இருக்கு, அதை நான் மேக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், எங்கிட்ட ஸ்வாட் மாஸ்டர் இருக்கு, ஸ்வாட் அச்சு இருக்கு, ஏண்டா ஏதோ டிவியில ஒரு ஆட் மாதிரி பேச விட்டுறீங்களே, யாராச்சும் வாங்கலண்டா. அவனுமே அழுதுகிட்டு இருக்கிற ஸ்கில் பாயிண்ட்ல யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த பிளாக் கேட்ட கட்டுறாங்க, அவளுக்கு கூட்டு போற மனுஷங்களை பின்னாடி ஒரு பெரிய கரடி தொத்திட்டு இருக்கு, அதுமே அவன் கரைச்சப்பட்டு உடைக்குது, அதுல எல்லாருமே தெரிச்சு போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மனுஷங்களும் அங்க இருக்க டெமியும் வச்சு கட்டுப்பட்டு இருக்காங்க, நாங்க இங்க இருந்து தப்பிச்சு போற வரைக்கும் நீங்க அங்க இறையாருங்க அப்படின்றாங்க. அங்க வந்து மான்ஸ்டருமே அங்க இருக்க போட்டு கொண்டுட்டு இருக்கு. இப்போ அதுல ஒரு மனுஷன் இறந்து போற அங்கே பின்னாடி இருக்க பிளாக் ஆட்டும், இல்ல நான் ஓடணும் நான் ஓடணும்ன்றா. இப்போ அது கட்டுப்படுத்துற மனுஷன் மேறதுனால அந்த மேஜிக் கிரீமும் ஆகுது, அவங்களாலேயே நகர முடியுது. இப்ப எல்லாரும் ஓடுறதுல அந்த பிளாக் அடி கீழே விழுறா, அவளுக்கு இல்ல இருக்கிற குச்சி எடுத்துக்கிட்டு, இல்ல நான் அந்த இடத்துல சாக மாட்டேன் சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அடிக்க போறா. ஆனா அந்த மான்ஸ்டருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவளை தாக்கு பிடிக்க முடியல, அவளுமே எனக்கு சக்தி வேணும், எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. என்ன யூஸ் பண்ண ஒரு குரல் கேக்குது, திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஸ்வாட் இருக்கான், எனக்கு பவர் வேணும் அப்படின்றா. நம்ம ஸ்வாடும் உனக்கு பவர் தானே வேணும், நான் தரேன். அந்த பொண்ணுக்கு ஷாக்கா இருக்கு, என்னது என்ன குரல் அது, ஓ நீ என் தொட்டதுனால என்னோட டெலிபதி பவர் உனக்கு கேக்குதா. இப்ப பின்னாடி அந்த பேரை சாப்பிட்டு முடிச்சு அவங்களும் அடிக்க வருது. அந்த பிளாக் ஆட்டோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, ஆனா அவளால இழுக்க முடியல, இந்த சைஸ் ஸ்வாட தூத்திட்டு இருக்கா, பிளீஸ்மா வெளியேற்றி வெளியேற்றி சொல்லிட்டு துடிச்சுட்டே இருக்கா. இப்ப கடைசியில அவளுமே நம்ம ஸ்வாட வெளியெடுக்கிறா, அவனும் சரி உனோட ஸ்கில் பாம சொல்லிட்டு பாக்குறா, என்னது ரொம்ப கம்மியா இருக்கு, சரி பரவாயில்ல எனக்கு எது வந்தாலும் ஓகே தான் நான் பாத்துக்கிறேன். நம்ம ஸ்வாட அவங்க கிட்ட, சரி என் மனசுக்குள்ள நல்லா நினைச்சுக்கிட்டு எக்யூப் பண்ண அப்படின்றா. இப்ப அவளுமே அந்த மாதிரி பண்றா, அந்த ஸ்வாடுமே இவளால எக்யூப் ஆகுது. அந்த மாதிரி சொல்லுது, நீங்க எக்யூப் பண்ணதால இந்த ஸ்வாட ஸ்கில் உங்களுக்குமே ஷேர் ஆகுது, நம்ம ஸ்வாடுமே நீ உனக்கு கவலைப்படாத, நீ கால மட ஆசை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றா. இப்ப ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த மான்ஸ்டர் அடிக்க போறாங்க, அந்த பொண்ணும் சமயம் அடிக்கிறா, அவளுக்கு ஷாக்கா இருக்கு. நம்ம ஸ்வாடோ உங்ககிட்ட இப்ப ஸ்வாட் மாஸ்டர் சவுன் வந்தாச்சு, அதனாலதான் உங்களோட ஸ்டாட்ஸ் லைஃப் அதிகமா இருக்கு, இந்த இடத்துல நம்ம தோக்கவே மாட்டோம், உங்களோட முழு பவர் யூஸ் பண்ண அப்படின்றா. அவளுமே நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும் சொல்லிட்டு அந்த ஸ்வாட் இருக்கா அந்த நெஞ்சுக்குள்ள இருக்கிறா. இப்ப அந்த மாஸ்டருமே அங்கேயே அழிஞ்சு போகுது. அந்த பொண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரூம் எப்படி சொல்லிட்டு திருப்பி நேரத்துக்குள்ள வைக்கிறான், அவனும் இல்ல இல்ல திருப்பி உள்ள போடாதமா. அந்த பொண்ணும் ஆனா அவன் திருப்பி வந்து என்ன புடிச்சு போயிடுவான் அப்படின்றா. இப்ப அங்க ஒரு மனுஷன் வரா, அவனும் எனது ஒரே வருஷத்துல தான் தப்பிச்சுதா. அந்த ஸ்வாடோ சரி இங்க இருந்து ஓடிலாம் சொல்றப்ப அந்த பொண்ணும் இல்ல இந்த காலர் எனக்கு தடுத்துரும் அப்படின்றா. அந்த மனுஷன் வந்துட்டு உனக்கு எங்க அந்த ஸ்வாட் கிடைச்சது, அதுவும் இல்லாம இங்க அந்த மான்ஸ்டர் நீயா பண்ண, அவனுமே கேள்வி கேட்க அந்த காலருமே டைட் ஆகுது, இவளுக்கு ரொம்ப வலிக்குது. அவனும் சரி அந்த ஸ்வாட் என்கிட்ட கூட சொல்ல அவளுக்கு முடியாது அப்படின்றா. அவனுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா அவள. அவனும் நீ போட்ட கான்ட்ராக்ட் எங்க இருக்கு, நீ எப்ப அந்த காலர் போட்டியோ அப்பவே நீ எனக்கு சொந்தமாயிட்ட. இப்போ நம்ம ஸ்வாடோ டெலிகனஸ் வச்சுக்கிட்டு அவன் கழுத்து திருப்பி போட்டு அந்த கான்ட்ராக்டை ஃபயர் மேஜிக் வச்சு அடிச்சிட்டான். அதுல இந்த பொண்ணு போட்டு இந்த காலருமே அழிஞ்சு போகுது. நம்ம ஸ்வாடோ அப்பாடா என்னோட ஸ்கில் இப்ப நல்லா யூஸ் பண்ண முடியுது, அந்த பொண்ணு நம்ம ஸ்வாட தொட்டுட்டு ரொம்ப நன்றி அப்படின்றா. நம்ம ஸ்வாடோ நீ எனக்கு நன்றி சொல்லணும்னா நீ என்னோட வீல்ட்ர வேணா மாற, என்னோட வீல்ட்ர மாறதுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல. அந்த பொண்ணு நிஜமாப்பா கண்டிப்பா நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஸ்வாடோ ஸ்ட்ராங் ஆகணும் ஆசைப்படுறியா, ஏன்னு கேட்க நான் ஒரு பிளாக் ஹேட், எந்த பிளாக் ஹேட்டுமே இது வரைக்கும் எவ்வளவு ஆனது கிடையாது, இங்க போட்ட ரூல்ஸ்ல உடச்சுக்கிட்டு எவ்வளவு ஆகணும், நான் அதனாலதான் ஸ்ட்ராங் ஆகணும் ஆசைப்படுறேன், என்னோட பேரண்ட்ஸ்மே தான் ஆசைப்பட்டாங்க ஆனா அவங்களால அதை செய்யவே முடியல. நம்ம ஸ்வாடோ நல்ல பேக் ஸ்டோரி, உங்களோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால நீங்க இப்ப அந்த வயசு உங்களோட பேர் இப்போ தெரிந்து டீச்சர் என்ன செட் ஆயிருக்கு அப்படின்றா. அவனும் எனது அதுக்குள்ளயா சரி எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்றான். அதுக்கப்புறம் பிரான் நானும் அவ எவ்வளவு ஆகுதுக்கு வழிகளை தேடி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சோம்.
இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை. அரிகாட்டோ கொசைமஸ்.